நம்ம வீடுகள்லையே எளிமையாக கோகோபிட் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த தேங்காய் மட்டைகளை இந்த மாதிரி பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணிக்கலாம். நமக்கு அந்த நார் வேண்டாம், அதனால் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்படி நம்ம அரைக்கும்போது அந்த நார் தனியாகவும் நம்முடைய மண்ணுக்கு தேவையான அந்த கோகோபீட் தனியாகவும் நம்மளுக்கு வந்துடும். அந்த நாரை எடுத்துட்டு அந்த நாரை நம்ம மறுபடியுமே கூட பயன்படுத்திக்கலாம். புதிதாக செடி நடும்போது ட்ரைனேஜ் ஹோல்ஸ் மேலே இதை வைக்கும்போது அதிகப்படியான தண்ணீர் வந்து வெளியே போகாமல் ஒரு மாதிரி ஈரப்பதத்தை உறிஞ்சி வச்சுக்கிறதுக்கு இந்த நார் வந்து பயன்படும். அதுக்கு நம்ம இந்த நாரை பயன்படுத்திக்கலாம். மிச்சம் இருக்கிற அந்த துகள்கள் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுதான் கோகோபீட். இதை வந்து நம்மளுடைய தோட்ட மண்ணோட கலந்து நமக்கு வேணுங்கிற செடியை நம்ம வந்து அதில் நட்டுக்கலாம். அவ்வளோதான், எளிமையான முறையில் நம்ம வீட்டிலையே நம்ம கோகோபீட் தயாரிக்கலாம். ஹாப்பி கார்டனிங்.